அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் யூஏஇ. ஐ எம் ஃபர்சானா. இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே பெஸ்ட்டான பிரியாணி மசாலா, அதுவும் பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 15 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் அது கூடவே 15 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கிறேன். சிலோன் பட்டை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பட்டை தான் எடுக்கணும். அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூடவே 10 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். கிராம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து 10 கிராம் தான் சேர்த்துக்கணும். அப்புறம் இது கூட ஒரு 4-5 கிராம் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பிரியாணி மசாலாவோட வாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காகனா 5 பீஸ் அளவுக்கு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது கூடவே 1/2 ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது, அதனால 1/2 போட்டுக்கோங்க, தாராளமாக போதும். அப்புறம் அது கூடவே 2 மேஸ் ஜாவித்ரி ரெண்டு ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 3 அன்னாசிப்பூவும் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி மராத்தி முக்கு வந்து 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதிலையே. அப்புறம் ஃபைனலாக இது கூட பிரிஞ்சி இலை 5 சேர்த்துக்கிறேன். இது வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கப்புறமா நான் ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது சிம்மில் வச்சே வறுக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு சூடு ஏறணும் அவ்வளோதான். தொட்டால் சுடுற அளவுக்கு இருந்தால் போதும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் வெயிலில் காய வச்சு கூட எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போது சூடு ஏறட்டும். ஜஸ்ட் நீங்கள் தொட்டு பார்த்தா கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இது. அப்போ தான் அதோடய வாசனையெல்லாம் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ண போகிறோம் இதை. நீங்கள் போட்டிருக்க கல்பாசிலாம் நல்லா அப்படியே விரிஞ்சு வரும், அதுதான் ஸ்டேஜ். இதை நீங்கள் பண்ணுற பிரியாணி, புலாவ், இது மாதிரி நான்வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் இது போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் சுடுற அளவுக்கு சூடு ஏறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் வறுக்க போகிறோம். அதை வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வறுக்கணும் அப்படின்றதுனால இதை ஃபர்ஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து ஃபேனு கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் ஷாஹி ஜீராவும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பண்ணுற பிரியாணி வந்து நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 10 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுற வெறும் குஸ்காவாக இருந்தால் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணும் போது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸில், நீங்கள் பண்ணுற வெஜிடேரியன் ரெசிபி கூட நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்டில் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா வீடு ஃபுல்லாக வாசனையாக வர அளவுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வரணும், செவக்கிற அளவுக்கு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம முன்னாடியே வச்சுருக்க இந்த கரம் மசாலா பிளேட்டில் இதையும் போட்டு இதை திருப்பி ஆற வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஃபைனான பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் பண்ணுற இந்த பவுடரை வந்து நீங்கள் பண்ணுற பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 கிலோ ரைஸ்க்கு சேர்த்துக்கலாம். அதே இது குஸ்காவாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற பிரியாணியும் சரி, நான்வெஜ் ஐட்டமும் சரி, ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.